श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमांत महादेशिगाय नमः। श्रीमन्नाथ मुनिगल श्री वैष्णव सेवै पुरिंदु कोंडु वरुगैल गंगै कोंड चोलपुरत्तिल इसैयिल सिरंद इरु पेण पिल्लैगल इरुंदार्गल। ओरुत्ति देवगानत्तिलुम मत्तोरुत्ति मनुष्यगानत्तिलुम वल्लवर्गलाग इरुंदार्गल। इरुवरुक्कुल यार इसैयिल सिरंदवल एन्रु पोट्टि एर्पट्टदु। இருவரும் சோழ மன்னனிடம் சென்றன. அப்போது தேவகானத்தை அறிந்தவள் தேவகானத்தை பாடினாள், மனுஷகானம் அறிந்தவளும் மனுஷகானத்தை பாடினாள். தேவகானத்தை நன்கு அறியாத சோழ மன்னன் மனுஷகானம் பாடியவளை கொண்டாடி பொன்னும் பொருளும் கொடுத்து கௌரவித்தான். தேவகானம் பாடிய பெண், இச்சபையில் தேவகானம் அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லையே என்று வருந்தி சபையினரை பார்த்து, தேவகானத்தை ஞானிகளும் தேவர்களும் மட்டுமே அறிவார்கள், எனவே நான் ஸ்ரீமன் நாராயணன் கோயில் கொண்டிருக்கும் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று பாடி எம்பெருமானை மகிழ்விக்க போகிறேன் என்று கூறிவிட்டு, என்றாவது ஒரு நாள் என்னுடைய தேவகானம் அங்கீகரிக்கப்படும் என்று கூறி சபையை விட்டு புறப்பட்டாள். அந்த பெண்மணி ஒரு நாள் காட்டு மன்னார் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ மன்னார் முன்பு தேவகானத்தை பாடினாள். இதை கேட்ட தேவகானத்தில் சிறந்த ஸ்ரீமன்நாத முனிகள் மிகவும் மகிழ்ந்து அவளை கொண்டாடி தீர்த்த பிரசாதம் கொடுத்தார். மிக்க மகிழ்ச்சி அடைந்த அப்பெண்மணி நனே சோழ மன்னன் அரசபைக்கு சென்று நடந்ததை கூறினாள். மேலும் மன்னனிடம் ஸ்ரீமன்நாத முனிகளை வரவழைத்து தன்னுடைய பாடும் திறமையை பரிசோதிக்க வேண்டினாள். அரசனும் நாதமுனிகளை வரவேற்று, தேவகானத்தை அறிந்த தாங்கள் நாங்களும் அந்த தேவகானத்தை அறியும் வண்ணம் ஒரு சிறந்த வழியை சொல்ல வேண்டும் என்றான். நாதமுனிகளும் அந்த மன்னனை பார்த்து, தேவகானத்தில் ஒலிக்கும் தாளத்தின் ஒளியை கேட்டவுடன் அந்த தாளத்தின் சரியான எடையை தேவகானத்தை அறிந்தவர்கள் அறிவார்கள் என்று கூற, மன்னனும் வெவ்வேறு எடையுள்ள தாளங்களை சபைக்கு வரவழைத்தான். முதலில் ஒரு தாளத்தை இசைத்து காண்பித்து அந்த தாளத்தின் எடை என்ன என்று ஸ்ரீமன்நாத முனிகளிடம் கேட்டான். இவரும் எடையை கூற மன்னன் தாளத்தை தராசை வைத்து எடை பார்த்தான். சரியாக இருந்தது. இப்படி பல தாளங்களை இசைத்து காண்பிக்க ஸ்ரீமன்நாத முனிகளும் தாளத்தின் எடையை சரியாக சொன்னார். சோழ மன்னன் ஸ்ரீமன்நாத முனிகளை கௌரவித்து பல பரிசுகளை கொடுத்தான். தேவகானம் பாடிய அந்த பெண் பிள்ளையும் கௌரவிக்கப்பட்டாள். இவ்வாறு ஸ்ரீமன்நாத முனிகளின் புகழ் நாடெங்கும் பரவியது. ஸ்ரீமன்நாத முனிகளின் சிஷ்யர்களுக்குள் முக்கியமானவர்கள் உய்யகொண்டார், குறுகை காவலப்பன், கீழே எகத்தாழ்வான், மேலே எகத்தாழ்வான், திருக்கண்ணமங்கையாண்டான், பிள்ளை கருணாகரதாசர், நம்பி கருணாகரதாசர், ஏறு திருவுடையார், வானமாமலை தேவநாயக ஆண்டான், உருப்பட்டூராச்சான் பிள்ளை மற்றும் சோகத்தூர் ஆழ்வான் ஆவார்கள். யோகமாத்தியத்தை பிரதானமான கொண்ட ஸ்ரீமன்நாத முனிகள் நியாயதத்துவம், புருஷ நிர்ணயம் மற்றும் யோக ரகசியம் என்று மூன்று நூல்களை இயற்றியுள்ளார். சோழ மன்னனின் அன்புக்கு பாத்திரமானவர் ஸ்ரீமன்நாத முனிகள். அதனால் கம்பராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் தாயார் சந்நிதிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் ஸ்ரீமன்நாத முனிகள் தலைமையில் அரங்கேற்றினார்கள். இவருடைய பெருமைக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. ஸ்ரீரங்கத்திலே பல காலம் தள்ளி ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ என்று போற்றப்படும் ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்தை நன்கு வளர்த்தார் ஸ்ரீமன்நாத முனிகள். அங்கே கோயில் உற்சவாதிகளை பகுத்து வகுத்து சம்மைப்படுத்தினார். திருமங்கையாழ்வார் காலத்திலே தமிழுக்கு மேன்மை தந்து நடைபெற்று வந்த அத்தியன உற்சவத்தை மார்கழி மாதம் வளர்ப்பிறை பிரதமை திதியிலிருந்து பதினோராவது நாளான வைகுண்ட ஏகாதசி வரை நடைபெறும் உற்சவத்தை விரிவாக்கி பகல் பத்து ராப்பத்து என்று திருமொழி திருநாளாகவும்
வைகுண்ட ஏகாதசிக்கு பின் 10 நாட்கள் ராபத்து உற்சவம் என்று திருவாய்மொழி திருநாளாகவும் நடத்தி வைத்தார். அரையர் சேவையை ஏற்படுத்தி வைத்த பெருமை ஸ்ரீமன் நாதமுனிகளையே சேரும்.